வணக்கம். நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லாத அபாரமான சக்தியையும் சிறந்த மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மரம் பரிச்சயமான ஒரு மரமா தான் இருக்கும். ஆனா பொதுவா அப்படின்னு பார்க்கும்பொழுது தெரியாத ஒரு மரமா இருக்கக்கூடியதுதான் இந்த மரம். கிராமங்கள்ல சின்ன குழந்தைங்க பார்த்தோம்னா ஒரு விடுகதை சொல்லி இந்த மரத்தை கண்டுபிடிப்பாங்க. அது என்ன விடுகதை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எல்லை விட சின்னதா இருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம் இது அப்படின்னு. இதே மாதிரி புராணங்கள்லயுமே பார்த்தோம்னா நிறைய விடுகதைகள் இந்த மரத்துக்கு இருக்கு. எல்லை விட சிறிய இலைகள் இருக்கக்கூடிய மரம் எது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதனுடைய பூவுக்கும் ஒரு விடுகதை இருக்கு. அதாவது பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்து பூலோகமாளும் ராசாவே, பூவிலே ஐந்து விதமான பூ அது என்ன பூ அப்படின்னு ஒரு விடுகதையுமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் உரிய ஒரு மரம் அந்த பூ இலை எது அப்படின்னு பார்த்தோம்னா விடத்தலை மரம், அதாவது விடத்தேர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த விடத்தேர்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தினுடைய இலைகள் பார்த்தோம்னா எல்லை விட சின்னதா இருக்கக்கூடிய ஒரு இலைகள். இதனுடைய பூக்கள் பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு பூக்கள். இந்த பூக்கள் வந்து பொதுவா பங்குனி மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரையும் பூக்கக்கூடிய இருக்கும். இந்த பூக்களினுடைய நிறங்கள் தான் அந்த விடுகதைக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூக்கள் வந்து முதல்ல பச்சை நிறத்துல அரும்பி அதுக்கப்புறமா மஞ்சள் குங்கும நிறத்துல அப்படியே மாறி அதுக்கப்புறமா இளம் குங்கும நிறத்திலையும் கடைசியில வெள்ளை நிறமாகவும் மாறக்கூடிய ஒரு அழகான பூக்கள். இந்த மாதிரி ஐந்து விதமான வண்ணங்களையும் அதனுடைய மாறுபாடையும் சொல்லக்கூடியதுதான் அந்த விடுகதை. இதனுடைய பூர்வீகம் பார்த்தோம்னா இந்தியாவும் ஆப்பிரிக்காவும். பொதுவா வந்து கடற்கரை ஓரங்கள்ல, சமவெளியில, புதூர் காடுகள்ல, அதே மாதிரி வளமற்ற பூமிகள்லயும் சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு மரம் தான் இது. தமிழகத்துல நிறைய பேருக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு மரமா இருந்தாலும் தமிழகத்துல எல்லா பகுதிகளிலயுமே இந்த விடத்தேர் மரங்களை பார்க்க முடியும். பொதுவா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய காடுகள்ல ரொம்ப அதிகமாவே இந்த மரங்கள் வந்து இருக்கும். இந்த மரத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நவகிரகங்கள்ல சனீஸ்வரனுக்கு உகந்த ஒரு மரமாகவும் பார்க்கப்படுது. வீடுகள்ல இந்த மரங்களை வந்து வச்சு வளர்க்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மரங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனா வீட்டுக்கு வெளியில இந்த மரத்தை வந்து வச்சு வளர்க்கறது தீய சக்தியை வெளியேற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அதே மாதிரி சனி கிரகத்தால வரக்கூடிய தீமைகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு மரமாகவும் இது வட இந்தியால அதிகமா வந்து பார்க்கப்படுது. அதனால வட இந்தியால பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த விடத்தலை மரங்களை வந்து வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்க்கிற ஒரு பழக்கம் அதிகமாகவே இருக்கு. இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு உகந்த ஒரு தலமான தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரன் கோயில வந்து தலை விருட்சமா இருக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இந்த விடத்தேர் மரம்னு சொல்லக்கூடிய இந்த விடத்தலை மரம் இருக்கு. இந்த விடத்தலை மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான மரம், அதாவது உடலை அழியாம பாதுகாக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இது இருக்கு. இந்த விடத்தலை மரம் சித்த மருத்துவத்துல பயன்படக்கூடிய ஒரு மரம். உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை போக்கக்கூடியதாகவும் உடலை வந்து அழியாத தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒரு மரமாகவும் இது இருக்கு. இது வந்து ஒரு பெருஞ்செடி அப்படி இல்லைன்னா சின்ன மரம்னு கூட சொல்லலாம். அதிகபட்சமா ஒரு 6 மீட்டர் உயரம் வரையும் வளரக்கூடியது. இந்த மரம் முழுதுமே பார்த்தோம்னா முட்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மரம். இதனுடைய பூக்கள் பஞ்சு போல ரொம்ப மிருதுவாகவும் பல நிறங்கள்லயும் இருக்கக்கூடியது. இதனுடைய காய்கள் பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று முறுக்கிய வடிவில இருக்கக்கூடியது. இதனுடைய இலை, வேர், பிசின் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா கிராமப்புறங்களை விடத்தலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடத்தேர், விடத்தலை, அது மட்டும் இல்லாம ஆணைத்தேர், வரித்துளா, வெடுத்தலாம், வீரத்தரு, வீரத்தேரைன்னு நிறைய பெயர்களும் இதுக்கு இருக்கு. இந்த மரம் பார்த்தோம்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மரம், அது மட்டும் இல்லாம மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு மரம், சிறந்த ஒரு உயிர்வேலியாகவும் இருக்கக்கூடியது. இந்த மரத்தினுடைய பட்டை பார்த்தோம்னா தலைவலி, பல்வலி, யானைக்கால் வியாதி மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. அதே மாதிரி இதனுடைய வேர்கள் பார்த்தோம்னா தோல் சார்ந்த நோய்களுக்கும் பாலியல் சார்ந்த நோய்களுக்கும் சிறந்த மருந்தா இருக்கு. சளி, இருமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் பயன்படக்கூடியதாகவும் சிறுநீரை பிரிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கு. இதனுடைய வேர்கள் விஷத்தை முறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. விஷக்கடி மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதனுடைய இலைகள் கை காலில் ஏற்படக்கூடிய வலிப்புகள், உடல் வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் இருக்கு. மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த விடத்தலை மருந்து இருக்கு. பொதுவா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இந்த விடத்தலை ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஒன்னு வந்து நாட்டு வைத்திய முறையில மூல நோயை சரி பண்றதுக்கும், அதே மாதிரி அடுப்பெரிக்கவும் பயன்படுத்துறாங்க. இந்த இலை பொடிகள் பார்த்தோம்னா எலும்பு முறிவு மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. சித்த மருத்துவத்துல பாலியல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கும் தோல் சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கும் விடத்தலை மருந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த விடத்தலை மரத்தினுடைய பிசின் பார்த்தோம்னா உடலினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கு. மூலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் வெப்பத்தால வரக்கூடிய பலவிதமான நோய்கள் மட்டும் இல்லாம வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பலன்
கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த வெடத்தலை மரத்தினுடைய பிசனை பாலோட சேர்த்து நல்லா நம்ம வந்து காய்ச்சி பருகும் பொழுது உடல் வெப்பம் தணிகிறது மட்டும் இல்லாம விந்து உற்பத்தியை பெருக்க பயன்படக்கூடியதாகவே இருக்கு. நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகளுக்கு, வயிற்று கடுப்பு, ரத்த வேதி மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த விடத்தலையினுடைய பட்டை அதிக அளவுல பயன்படக்கூடியதாகவும் இருக்கு. மருந்தா மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் அதிக பாதுகாப்பையும் அதிக நன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இது. அதாவது இந்த மரம் பார்த்தோம்னா மண் அரிப்பை தடுக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு உரமாகவும் இருக்கக்கூடியது. இந்த மரத்தினுடைய இலை, வேர், பட்டை, பூக்கள் எல்லாமே செடிகளுக்கு நல்ல ஒரு உரமா இருக்கக்கூடியது. சின்ன சின்ன காடுகளை உருவாக்குறதுக்கு இந்த மரங்கள் வந்து அதிகமா ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்ல பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு உயிர் வேலியாகவும் இந்த மரங்கள் அதிகமா பயன்படுது. இந்த மரம் பார்த்தோம்னா நிலத்தடி நீரை உலர விடாத ஒரு சிறந்த உயிர் வேலியாகவும் இருக்கு. மக்களும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மரம், அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு அடர்த்தியையும் கொடுக்கக்கூடியது. நிலத்தினுடைய வளத்தை அதிகரிக்க கூடியதாகவும் இந்த மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் விதைகளுக்கும் மேல வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களாகவும் இருக்கு. இதனுடைய காய்கள் கணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விதைகளை சேகரிக்கலாம். இதனுடைய விதைகள் பார்த்தோம்னா ஒரு 10 ஆண்டு வரைக்கும் முளைப்பு திறன் கொண்டதாகவும் இருக்கும். புது விதைகள் வந்து அதிகமான முளைப்பு திறனோட இருக்கும். ஒரு அற்புதமான மரம் இது. பொதுவா கிராமப்புறங்கள்ல வந்து இந்த மரத்தை அதிகமா ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுப்பு எரிக்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த மரக்கட்டைகள் பார்த்தோம்னா நல்ல ஒரு அடர்த்தியான கட்டைகள். இது வந்து நின்று எரியக்கூடியது, அதே மாதிரி எந்த விதமான புகை நச்சுக்களையும் வெளியிடாத ஒரு அற்புதமான மரம் இது. அதனால நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகள்லயுமே வந்து பார்த்தோம்னா அடுப்பெரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம கறி தயாரிக்கிறதுக்கும் இந்த மரங்களை அதிகமாகவே பயன்படுத்துறாங்க. இதனுடைய வேறு பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன், இதுல இருக்கக்கூடிய நார், அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த நிறமைகளும் பெரிய அளவுல பயன்படக்கூடியதாகவும் இருக்கு. கால்நடைகளுக்கு சிறந்த ஒரு தீவனமாகவும் இருக்கு. விடத்தலை மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த மரங்களை மருந்துக்காகவும் நம்மளுடைய மண்ணுக்காகவும் அதிகமா பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் தொடங்கும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.